இந்தியாவிலே மைனாரிட்டி மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சொன்னால் இரண்டே இரண்டு இடங்கள் தான், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளம். இங்கேதான் மைனாரிட்டி மக்கள் அமைதியாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே மைனாரிட்டி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இன்றைக்கு அங்கே மைனாரிட்டி மக்களுடைய நிலைமை என்ன? கிராமப்புறங்களிலே இருக்கிற மைனாரிட்டி மக்கள் எல்லாம் வீடுகளை காலி செய்துவிட்டு நகர்ப்புறத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் காரர்கள் வீடு வீடாக அடித்து அவர்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே பிறந்த குற்றத்திற்காக அவன் வீட்டை விட்டு பிறந்த மண்ணை விட்டு நகரப்புறத்துக்கு துரத்துகிற அப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறதே. இந்த நாட்டினுடைய குடிமகனை இப்படியெல்லாம் அழிக்கிற ஒரு ஆட்சியாகத்தானே இருக்கிறார்கள். நாளைக்கு அகில இந்திய தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லிவிட்டார், நீங்கள் மைனாரிட்டி மக்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பாடுபடுத்துவார்கள், என்ன கொடுமைகளை இழைப்பார்கள், எவ்வளவு கேவலமான காரியத்தை செய்வார்கள். எனவே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்கிற போர்வையிலே இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை திணிக்கிறார்கள். இன்றைக்கு மைனாரிட்டி மக்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஒரு டாலருக்கு 83 ரூபாய் இதுவரையில் எந்த ஆட்சியிலும் ஏற்படவில்லையே. ரிசர்வ் பேங்க் கவர்னர் அடிக்கடி அறிக்கை சொல்லுகிறாரே, வரலாறு காணாத பணவீக்கம், வரலாறு காணாத விலையில்லா விலைவாசி உயர்வு, டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் சமையல் வெளிவாக்கு எவ்வளவு பெரிய உயர்வு. 8 ஆண்டு காலத்திலே எதையாவது ஒன்ன செய்தோம் என்று சொல்லுங்க. நாட்டிலே பெண்களுக்கு கொடுத்தோம் அல்லது இந்த நாட்டில் யாரையாவது திருப்திப்படுத்தினோம் என்று சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியாது, நீங்கள் திருப்திப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறார் சொன்னால் அதானி உங்களை பாராட்டுவார், அம்பானி உங்களை பாராட்டுவார், டாடா உங்களை பாராட்டுவார், பிர்லா உங்களை பாராட்டுவாரே தவிர அடித்தட்டு மனிதன் பாராட்டுகிற எதையுமே நீங்கள் செய்யவில்லை. அதனால்தான் இந்த 8 ஆண்டு காலத்திலே அதானி இன்றைக்கு 7 லட்சம் 6 லட்சம் கோடி ரூபாயுடைய மொத்த சொத்து, இந்த 8 ஆண்டுகளிலே அவருடைய மொத்த சொத்து 15 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. யாருடைய ஆட்சியிலே? உங்கள் ஆட்சியிலே. இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் கிடைத்தால் கூட அதையெல்லாம் பிர்லாவுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து விட்டு சாதாரண மக்கள் இப்ப என்ன சொல்லுகிறார்கள், இலவசங்களே கூடாது, இலவசங்களே வேண்டாம். இலவசங்களே வேண்டாம் என்பது வேறு விஷயம், ஆனால் இலவசங்கள் இருந்தால் தானே மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது. 75 ஆண்டுகால அதான நிலைமை. எனவே இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிறீர்கள், தேர்தல் ஆணையர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன உத்தரவு? அரசியல் கட்சிகள் இலவசமா திட்டம் சொல்லுன்னு சொன்ன அதுக்கு என்ன வருமானங்கிறதையும் சேர்த்து சொல்லு. தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாக இல்லை, உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமாக இல்லை, வருமான வரித்துறை வருமான வரித்துறையாக இல்லை, சிபிஐ சிபிஐ ஆக இல்லை. எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் ஒரு தனிப்பட்ட விங்காக கிளையாக மாறி போயிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பேய் ஆட்சி இன்னைக்கு மத்தியிலே இருக்கிறது. எனவேதான் அருமை நண்பர்களே, ஒரு பெரிய புயல் நாட்டை எதிர்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், கடல் கந்த கொந்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், தமிழக கடலுக்குள்ளே மாட்டிய கப்பலாக இன்றைக்கு இந்தியா தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது, இன்னைக்கு அந்த கப்பலை காப்பாற்றுகிற அந்த மகத்தான தலைவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் சொன்னால், இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்கிற ஸ்டாலின் அவர்களும் இடதுசாரிகளும் மதசார்பற்ற சக்திகளும் என்பதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொண்டிருக்கிற மகத்தான பெருமை மிகு பங்களிப்பு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக மட்டுமே உருவான ஒரு அணி அல்ல, ஒரு தத்துவார்த்த ஒரு கொள்கையை ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த தத்துவார்த்தத்தை எதிர்த்த அந்த கொள்கை போராட்டத்துக்கான ஒரு அணியாகத்தான் இந்த அணி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த அணிக்கு தலைமை தாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் 2வது முறையாக மட்டுமல்ல, மேலும் மேலும் பல முறை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிற அப்படிப்பட்ட வாய்ப்புக்கு பாராட்டி அவர் என்றென்றும் அந்த பணியிலே தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.